வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அக்ரி தமிழ் 360. வெயில் காலம் வந்துட்டாலே நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நின்று இறக்கிறது. இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து தாக்கம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நோய் தாக்கம் ஏற்பட்டு குறுகி நிற்கிற கோழி குஞ்சை வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோ பதில பார்க்க போகிறோம். முதல்ல கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து இயற்கை முறையில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூடவே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மருந்தை பற்றி இந்த வீடியோ பதில தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நாட்டுக்கோழிகள் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி குறுகி நிற்கிற பிரச்சனை நோய் தாக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உட்கொள்ள கூடிய தீவனத்திலோ அல்லது தண்ணியில் வந்து கிருமிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்படும். இந்த மாதிரி கிருமி தொற்று ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறியாக வந்து அந்த கோழி குஞ்சு வந்து குறுகி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குறுகி நிற்கிற கோழி குஞ்சை வந்து உடனடியாக இயற்கை முறையில் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து வாழைமட்டை சாறு வந்து எடுத்துவாங்க, அது கூட வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து எடுத்துவாங்க. இது ரெண்டையும் நல்லா அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாழைமட்டை மற்றும் பூண்டு ரெண்டையும் அரைச்சி அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நாம் வந்து கோழி குஞ்சுகளை வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே இந்த குறுகி நிற்கிற கோழி குஞ்சை வந்து காப்பாற்றிட முடியும். இது வந்து எப்போ வந்து கோழி குஞ்சுகளுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கோழிக்கு அப்போ தான் வந்து நோய் தாக்கம் இருக்குது, அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெடிசன் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இந்த வாழைமட்டை தண்ணீர் வந்து எந்த அளவு கோழி குஞ்சுகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்பவும் சிறிய அளவு கோழி குஞ்சாக இருக்குது, அதாவது 1 மாத வயதுடைய கோழி குஞ்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிரஞ்ச் மூலமாக 4-5 சொட்டு வந்து அந்த கோழி குஞ்சுகள் வந்து கொடுத்தாலே போதும். 1 மாத வயதுடைய கோழி குஞ்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1/2 ml சிரஞ்ச் மூலமாக நீங்கள் வந்து இந்த கோழி குஞ்சு வந்து கொடுக்கலாம். அல்லது 2 மாத வயதுடைய கோழி குஞ்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 ml அப்படியே நீங்கள் வந்து சிரஞ்ச் மூலம் அந்த கோழி குஞ்சுகள் வந்து கொடுக்கலாம். வாழைமட்டை சாறில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸும் நியூட்ரிஷனும் வந்து இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நோய்வாய்ப்பட்ட கோழி குஞ்சு வந்து குறுகி நிற்கிறதெல்லாம் மாறி பழையபடி நல்லா ஆக்டிவாக மாறத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது கூட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பூண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஊக்குவிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருமியை கொல்லக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வந்து அதிக அளவில் பூண்டில் இருக்கிறதுனால கோழி குஞ்சோட இறப்பையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து கொல்லக்கூடிய தன்மை உடையது. நிறையா வகையான பாக்டீரியாக்கள் வந்து கொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து இயற்கை முறையிலே அந்த வாழைமட்டைச்சாரும் பூண்டும் வச்சு நீங்கள் வந்து இந்த குறுகி நின்ற கோழி குஞ்சை வந்து காப்பாற்ற முடியும். இந்த வாழைமட்டைச்சாரை வந்து நோய்வாய்ப்பட்ட கோழி குஞ்சுக்கு வந்து காலையில் ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைமும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி 2 நாளைக்கு கொடுத்தீங்களாவே நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய வரும். அடுத்தபடியாக குறுகி நிற்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆங்கில மருந்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லெக்ஸின் பவுடரை வந்து குடிக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சுகள் குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கலாம். இந்த லெக்ஸின் பவுடர் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்நடை மருந்துகளில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லெக்ஸின் பவுடரை அந்த நோய்வாய்ப்பட்ட கோழி குஞ்சுகள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த கோழி குஞ்சுகள் வந்து அந்த தண்ணி குடிச்சுது அப்படின்னா அந்த நோய்வாய்ப்பட்ட கோழி குஞ்சுகள் வந்து பழையபடி வந்து நல்ல நார்மலாக ஆகிக்கும். உங்ககிட்ட நாட்டுக்கோழி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெடிசன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட பண்ணையிலையோ அல்லது வீட்லேயோ வந்து கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நிற்குது அப்படின்னா உடனே இந்த பவுடர் வந்து தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும், நோயை வந்து உடனே வந்து கட்டுப்படுத்திட முடியும். நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அந்த எல்லா கோழிகளுக்கும் பரவினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த மெடிசன் கொடுத்தாலும் அதை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஆரம்பத்திலேயே நோய்வாய்ப்பட்ட கோழி வந்து 1-2 குறுகி நிற்கும் போது வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த கோழி குஞ்சு வந்து காப்பாற்ற முடியும். இது போல் இன்னும் பயனுள்ள பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சும் கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு தொடர்பான பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.